வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹரிஷ்குமார். நீங்கள் பார்த்துருக்கிறது ஹரிஷ்குமார் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்தியாவில் அஃபிஷியலாக இன்றைக்கி December 1, 2022 டிஜிட்டல் மணி முதல் முறையாக வரலாற்றில் இன்றைக்கி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. டிஜிட்டல் மணி, நம்ம எல்லாரும் கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்போம். சில பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது என்ன, டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது என்ன, இது ரெண்டு ஈக்குவலா? அஃபிஷியலாக கவர்மெண்ட்டே காசுக்கு பதிலாக இன்னொரு காசு அனௌன்ஸ் பண்ணுறது எப்படிப்பட்ட விஷயம்? ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்றும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு த வீடியோ. டிஜிட்டல் மணி, சிபிடிசி, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படிங்கிறதான் இதுக்கு கவர்மெண்ட் வச்சுருக்கக்கூடிய பெயர். ஸோ இதோட இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ ருபி. ஸோ இ ருபே அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காசை. இதுதான் டிஜிட்டல் மணி. டிஜிட்டல் மணினா என்ன? ஸோ இன்றைக்கி கேஷ்லெஸ் இந்தியா அப்படிங்கிறத நோக்கி நம்ம பயணிச்சுட்ருக்கோம் இல்லையா? ஸோ எங்கே போனாலும் நம்மக்கிட்ட ஒரு ஏடிஎம் கார்டோ, நம்மக்கிட்ட கூகுள் பேயோ, ஃபோன்பேயோ, ஏதோ ஒரு ஆன்லைன் பேமெண்ட் மோடு இருக்குது, அது மூலயமா பேமெண்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம கையில் கேஷ் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை யோசிச்சுருக்கீங்களா? நீங்கள் இப்படி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலயமா டிரான்ஸ்மிட் பண்ணுற எல்லா மணியுமே இந்தியன் கவர்மெண்ட்டால் ஃபிசிக்கலாக, அதாவது உங்களுக்கு கையில் ஒரு தாளாக பிரிண்ட் ஆகி வந்த தாள் தான். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு 1000 ரூபா ஒருத்தருக்கு அனுப்புறீங்க அப்படின்னா, அந்த 1000 ரூபாயை அவர் என்ன பண்ணுவார், காசாக உடனே மாற்றிக்கிடலாம். ஸோ அவர் கையில் அது காசாக வரும், ஃபிசிக்கல் மணியாக, கையில் பணமாகவே வரும். ஆனால் இந்த டிஜிட்டல் மணிங்கிறது அப்படி கிடையாது. அது கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணும்போதே கம்ப்யூட்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஒரு டிஜிட்டல் ஆன்லைனில் மட்டும்தான் அதை இன்ட்ரடியூஸே பண்ணும். அண்ட் அதை நம்ம யூஸ் பண்ணுறதும் ஆன்லைனில் மட்டும்தான். கையில் ஃபிசிக்கல் மணியாக அது வரவே வராது, கையில் அந்த காசு இருக்கவே இருக்காது. ஸோ இதுதான் டிஜிட்டல் மணிக்கும் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷனில் இருக்கக்கூடிய இது டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? இது போக நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இதோடைய டிரான்சாக்ஷன் மோடோ வேறு, இது வேறு. ஸோ அது நிறைய இருக்குது. ஆனால் இதுதான் ரீசன் நம்ம டிஜிட்டல் மணி நோக்கி இந்தியா இப்போ மூவ் ஆகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிசிக்கல் மணியை நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய அந்த சார்ஜஸும், ஃபிசிக்கல் மணி கையில் இருக்கிறனால தான் நிறைய பேர் அதை பதுக்கி வைக்கிறாங்க, அந்த கருப்பு மணியை மீட்டு எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டிஜிட்டல் மணி அப்படிங்கிற அந்த முற்றிலும் நவீனமயமாக்கப்பட்ட அந்த பணத்துக்கு மாறுறோம். இப்போ டிஜிட்டல் மணி என்ன தெரிஞ்சுட்டா, டிஜிட்டல் மணி அது கூடவே கிரிப்டோ கரன்சி, இது ரெண்டையும் தான் இணைச்சு இன்னைக்கு உலகமே பேசிக்கிட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த டிஜிட்டல் மணினா என்ன, கிரிப்டோ கரன்சினா என்ன? கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத எல்லாருக்கும் கிரிப்டோ கரன்சினா என்ன அப்படின்னு சொல்கிறேன். கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக இதே டிஜிட்டல் மணி மாதிரி தான். ஸோ ஆன்லைனில் ஒரு காயினை விற்பாங்க, அது பிட்காயினோ இல்லை அது டெதரோ, ஏகப்பட்ட டிஜிட்டல் மணி இருக்குது. ஸோ அந்த கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது. ஏதாவது ஒரு பேர் வச்சு ஏதாவது ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் அதை சேல் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிட்காயினோட வேல்யூ அப்படிங்கிறது, அது பிட்காயின் அப்படிங்கிறது, நான் அந்த கிரிப்டோக்கான இப்போ ஒரு பிட்காயின் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த பிட்காயினை வச்சு ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் நடக்கும் சரிங்களா? சோ அந்த ஒரு டிஜிட்டல் வேல நடக்கும். அப்படி நடக்கிற மணி மூலமா அந்த பிட்காயின்கான வேல்யூ எவ்வளவோ அதுக்கான பொருளை ஒருத்தரால வாங்கிட முடியும். இது வந்து கம்ப்ளீட்டா இந்தியாவில இல்லீகல் அப்படினு சொல்றாங்க. இல்லீகல் அப்படிங்கிறது எப்போ, கவர்மெண்ட் வந்து 2019 இதை கம்ப்ளீட்டாக பேன் பண்ணும்போது. ஸோ அதுக்கடுத்து இதை சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேனை ரிலீஸ் பண்ணாங்க. அப்படியும் இந்தியன் கவர்மெண்ட் கம்ப்ளீட்டாக இதோடைய அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு எல்லாத்தையுமே பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முனைப்பாக இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, இந்த கிரிப்டோ கரன்சி மூலமா டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு 30% டேக்ஸும் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸும் எடுத்துகிட்டு வர்றது இந்தியன் கவர்மெண்ட். எதுக்காக இந்த கிரிப்டோ கரன்சிக்கு இவ்வளோ அகைன்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது எந்த ஒரு அமைப்பும் இதை வந்து ரெகுலேட்டரி பண்ணாது. ஸோ எந்த ஒரு அமைப்பும் இதை வந்து இதுதான் இவ்வளோ, இது இவ்வளோ ஏறணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு அமைப்பாலும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக இத்தனை காயின்ஸ் வந்து இப்போ ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயின் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ இத்தனை பிட்காயின் அப்படிங்கிறது ஆன்லைனில் வந்துடும். இந்த பிட்காயினை ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றிக்குவாங்க, வாங்கிக்குவாங்க, விற்றுக்குவாங்க, அவங்க நாட்டு மதிப்பு படி வாங்கி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதை வச்சு நம்ம பொருளெல்லாம் வாங்கிக்கிடுவாங்க. ஆனால் இது எல்லாம் ஆன்லைனில் நடக்கிறதுனால எந்த ஒரு சென்ட்ரல் போர்டுமே இதை கவர்ன் பண்ண இல்லாதனால இது மூலமா என்ன பொருள் வேணாலும் யார் வேணாலும் வாங்கலாம். ஸோ யார்கிட்ட வேணாலும் இந்த மணி டிரான்ஸ்ஃபர் ஆகலாம் அப்படிங்கிற காரணத்தினால தான் இந்தியா கம்ப்ளீட்டாக கிரிப்டோ கரன்சியை எதிர்த்துட்டு வந்தாங்க. இப்போ இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி தான் டிஜிட்டல் மணியும் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, அதுதான் இல்லை. கிரிப்டோ கரன்சியோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்தியன் மதிப்பு படி 1 லட்ச ரூபா கொடுத்தா கிரிப்டோ கரன்சியில் இவ்வளோ கிடைக்கும். பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இவ்வளோ பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இல்லைனா ஒரு காயின் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ அதோட வேல்யூ அப்படிங்கிறது அதிகம். இந்தியன் மணி 1 லட்ச ரூபா கொடுத்தா அங்கே ஒரு காயின் கிடைக்கும் அப்படின்னா, இங்கே டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. நீங்கள் 1 ரூபா கொடுத்தா கூட அதுக்கான டிஜிட்டல் ரூபா 1 ரூபா கிடச்சிரும். ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் கையில் வச்சுருக்கக்கூடிய பணம், உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணத்துக்கு
பதிலாக ஆன்லைனில் இ வேலட் அப்படிங்கிற ஒரு கூடிய அந்த இ வேலட், ஸோ ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் பணத்தை வச்சுக்கிட போகிறீங்க, அங்கேருந்து எடுத்து செலவழிக்க போகிறீங்க. இதுதான் இப்போ இந்தியா அனௌன்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிஜிட்டல் மணி. இது இந்தியாவில் தான் ஃபஸ்ட் டைம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, பெஹாமாஸ் நாட்டில் 2020 இதை ஃபஸ்ட் டே லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த நாட்டில் இன்னமும் அது ரன் ஆகிட்டுருக்கு, நைஜீரியாவில் அதுக்கடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இன்னமும் சைனாவில். ஸோ இதை லான்ச் பண்ணுறதுக்கான திட்டங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ரஷ்யாலையும் இதோட டெஸ்டிங் ஓட்டம் டெஸ்டிங் எல்லாம் நடந்துடுச்சு. அதே மாதிரி யூகே யூஎஸ்ல கூட இதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வெகு விரைவில் இந்த மாதிரியான நாடுகளில் கூட, அந்த சைனா யூகே யூஎஸ் ரஷ்யா இவங்களில் கூட இந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது அந்தந்த நாட்டு கவர்மெண்ட்டால் லான்ச் செய்யப்படும். இப்போ டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக ஆர்பிஐயால் லான்ச் பண்ணக்கூடியது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க லான்ச் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது சேஃப். ஸோ இந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது அந்த கிரிப்டோ கரன்சியோட கம்பேர் பண்ணுறதுக்கான முன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணுற அதே டெக்னாலஜி தான் பயன்படுத்தி ரன் ஆக போகுது. அதை தான் பிளாக் செயின் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இது மூலயமா நிறைய டிரான்ஸ்பரன்சி இருக்கும். யார் யார் எங்கே டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்கிறத டிஜிட்டலாக ரெக்கார்ட் பண்ணி வைக்கக்கூடிய அந்த டிஜிட்டல் லெஜர் தான் இந்த பிளாக் செயின், டிஜிட்டல் குறிப்பேடு. ஸோ அதுதான் இந்த பிளாக் செயின். ஸோ இந்த பிளாக் செயின் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தான் டிஜிட்டல் மணி லான்ச் ஆகுது. அதனால டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும், இவ்வளோ பணம் டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுங்கிறது தெளிவாக தெரியும் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இதை 8 பேங்க் மூலயமா லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற திட்டம் முதல் முறையாக வந்திருக்கு. அண்ட் இந்த 8 பேங்க்லையும் குறிப்பிட்ட 4 பேங்க்கில் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. ஐடிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ, அது கூடவே எஸ் பேங்க். இந்த 4 பேங்க்கு முக்கியமாக 4 சிட்டியில் தான் லான்ச் பண்ணுறாங்க. மும்பை, டெல்லி அண்ட் புவனேஸ்வர், அது கூடவே உங்களுக்கு பெங்களூரு, கர்நாடகாவில் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 4 சிட்டியில் இன்றைக்கி இந்தியாவில் டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது லான்ச் ஆயிடுச்சு. இது லான்ச் ஆகிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்ஸ் மூலயமா. இந்த பேங்க்ஸ் மூலயமா இருக்குல்ல, அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட இந்தியன் ருப்பி கரன்சியை கையில் கொடுத்து எனக்கு அதை டிஜிட்டல் மணியாக மாற்றித்தாங்க அப்படின்னா, அந்தந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய இ வேலட் மூலயமா அவங்க உங்களுக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. அந்த இ வேலட் மூலயமா இன்னொருத்தர் யாராவது இந்த பணம் இ வேலட் வாங்கி வச்சிருப்பார் இல்லையா, ஸோ அவருக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்குள்ள நீங்கள் பண பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு கொள்ளலாம். அதுதான் இந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது. முழுக்க முழுக்க இந்த டிஜிட்டல் மணிங்கிறது கவர்மெண்ட்டுடையது அப்படிங்கிறனால இந்த டிஜிட்டல் மணியை எல்லாரும் நம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கவர்மெண்ட் இதை எப்படி செக்யூராக கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் இருக்கிறதே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் 500 ரூபாய்க்கு கீழே இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனைகள் மட்டும்தான் கையில் ஃபிசிக்கல் மணியாக கையில் மணியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், மித்த எல்லாமே டிஜிட்டலி மாற்ற போகிறோம், மாற்றிடுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவே ஆஃப்லைன் மோடு கொடுக்க போகிறோம். ஆஃப்லைன் மோட் அப்படின்னா இன்டர்நெட் இல்லாமல் கூட நம்மளால் டிஜிட்டல் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் நாங்கள் இந்தியாவில் லான்ச் பண்ணுவோம், இது சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான். அப்போ கையில் இருக்கக்கூடிய எல்லா பணமும் செல்லாமல் போயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா இப்போதைக்கு இதை லான்ச் பண்ண நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு பீப்புளையும் நாங்கள் வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம், டிஜிட்டல் மணி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி யாரையுமே ஃபோர்ஸ் பண்ண போகிறதில்ல. ஃபிசிக்கல் மணி, நீங்கள் கையில் வச்சிருக்கக்கூட பணத்தை நீங்கள் இன்னும் எத்தனை காலத்துக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இதை ஃபோர்ஸ் யாருக்கும் பண்ணலை. ஆனால் இதை பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர்ஸை ஈஸிப்படுத்தும், அதுக்காக இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது 2 ரூபாவில் ஆரம்பித்து, 2 ரூபா நோட் இருக்குது, 10 ரூபா நோட் இருக்குது, 20 ரூபா நோட் இருக்குது, 50 ரூபா நோட் இருக்குது, 500 ரூபா நோட் இருக்குது. உங்களுக்கு ஆன்லைனில் அந்த ஃபோட்டோஸ்லாம் ஆர்பிஐ ஒரு வீடியோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கக்கும் அழகாக இருக்குது, ஆனால் கம்ப்ளீட்டாக டிஜிட்டல் தான் இருக்கும். ஸோ நீங்கள் 2 ரூபா ட்ரான்ஸாக்ஷன் பண்ணி, இப்போ யாருக்காவது 4 ரூபா அனுப்புனா 2 ரூபா அனுப்புகிறோம் இல்லையா, ஸோ 2 ரூபா கையில் கொடுப்போம் காயின்ஸாக, அங்கே நீங்கள் அந்த 2 ரூபாயை வந்து டிஜிட்டலாக மாற்ற போகிறீங்க. இதுதான் டிஜிட்டல் மணி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் டிஜிட்டல் மணி. ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி இந்த டிஜிட்டல் மணியை எல்லாரும் பயன்படுத்த ஆரம்பித்து இந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது பெரிய லெவலில் மாறுச்சு அப்படிங்கிற பட்சத்தில், நாடு விட்டு நாடு கூட இந்த டிஜிட்டல் மணியை வச்சு உங்களுக்கு ட்ரான்ஸாக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாடு விட்டு நாடு பேங்க்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய மணியை கூட டிஜிட்டல் மணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிசிக்கல் மணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி மாறுது இல்லையா, ஸோ அப்போ டிஜிட்டல் மணியில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இந்தியன் டிஜிட்டல் எக்கனாமியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி மாறுற பட்சத்தில் அதோட சேஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்விக்குறியாக வந்து நிற்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2010 பிட்காயின்னு சொல்லப்படுற மிகப்பெரிய கிரிப்டோ கரன்சியை கூட ஒருத்தர் ஹேக் பண்ணி அதில் 184 பில்லியன் கரன்சிஸை அவரே கிரியேட் பண்ணிட்டாராம், பிட்காயின்ஸை. ஸோ அவரே கிரியேட் பண்ணி விட்டனால அதில் ஒரு பெரிய கொலாப்ஸே நடந்திருக்கு. அண்ட் கொஞ்ச நேரத்தில் அதை கண்டுபிடிச்சி அதை ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இங்கே டிஜிட்டல் மணியில் உங்களுக்கு பணத்தை இஷ்டத்துக்கு கிரியேட் பண்ணி யாராவது விட்டுட்டாங்க அப்படின்னா, லூப்ஹோலை கண்டுபிடிச்சி யாராவது கிரியேட் பண்ணி விட்டுட்டாங்க, ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகும். ஸோ அதை அவங்க டெர்மினேட் பண்ணுற வரைக்கும் சிஸ்டமோட கொலாப்ஸ் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ டிஜிட்டல் மணி கம்ப்ளீட்டாக நடக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ செக்யூரிட்டி அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு பெரிய பிளே இருக்கும். இந்த டிஜிட்டல் மணியை இந்தியா 2 விதத்தில் லான்ச் பண்ணுறாங்க, ஒன்று ஹோல்சேல் பேசிஸ், இன்னொன்று ரீட்டெயில் பேசிஸ்.
ஹோல்சேல் பேசிஸாக எதுக்கு லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க்குள்ளே நடக்கக்கூடிய அந்த பண பரிவர்த்தனைகளுக்கும் ஆர்பிஐ பேங்க்குக்கு பணம் கொடுக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு நம்ம இந்த ஹோல்சேல் பேசிஸை எடுத்துக்கலாம். ரீட்டைல் பேசிஸ் அப்படிங்கிறது மித்த மக்களுக்கு கையில் கொடுக்கலாம், ஸோ அவங்களுக்கு பயன்படும் டோக்கன் பேசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை. அதே மாதிரி இந்த ஹோல்சேல் பேசிஸாக அக்கௌண்ட் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த டோக்கன் பேஸ்டு டிரான்சாக்ஷன்ஸ் தான் நம்மளாம் கையில் வச்சு பயன்படுத்த போகிறோம். இ ரூபே அப்படிங்கிற ஒரு ஆப் மூலயமா, அங்கே இருக்கக்கூடிய இ வேலட் மூலயமா நம்ம கையில் இருக்கக்கூடிய பணம் உங்களுடைய மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்பில் இருக்கும். அது மூலயமா இன்னொருத்தரோட மொபைல் ஃபோனில் ஒரு ஆப்புக்கு அனுப்புவீங்க. அந்த பணத்தை எந்த காலத்தை கொண்டும், அந்த ஆர்பிஐ லான்ச் பண்ணக்கூடிய அந்த டிஜிட்டல் மணியை எந்த காலத்தை கொண்டும் கையில் பணமாக, கையில் தொடக்கூடிய பணமாக உங்கள் கையில் எடுக்க முடியாது. அதுதான் டிஜிட்டல் மணி. இதை லான்ச் பண்ணுறனால எல்லாரும் கையில் வைக்கக்கூடிய அந்த பணம், பணம் கிழிஞ்சு போகிறது, பணம் லான்ச் பண்ணுறதுக்கான அந்த செலவு எல்லாமே மிச்சமாயிரும். இதோட ஸ்டோரேஜ் மிச்சமாயிரும். ஸோ இது இந்தியாவோட ஒரு பெரிய ஃபியூச்சரை கொண்டு வரும்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் இதை நம்மளோட யூனியன் பட்ஜெட் 2022லேருந்து 2023 அந்த யூனியன் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் லான்ச்சும் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவில் இந்த டிஜிட்டல் மணி அப்படிங்கிறது சக்ஸஸ் ஆகுமா, எல்லோரும் இதை பயன்படுத்துவாங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய இதை பற்றி தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி டிஜிட்டல் மணினா என்ன, கிரிப்டோனா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மாதிரி வேறு டெய்லி ஒரு ஒரு வீடியோக்கள் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோலேருந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பை பை.